கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு முதல் டெலிகாம் ரீட்டைல் என பல துறைகளில் வர்த்தகம் செய்து வரும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் குழுமத்தின் தலைவரான முகேஷ் அம்பானி 2020 ரிலையன்ஸ் ஜியோ மற்றும் ரிலையன்ஸ் ரீட்டைல் பங்கு விற்பனை மூலம் சுமார் 2,00,000 கோடி ரூபாய் அளவிலான முதலீட்டை திரட்டினார். இதன் மூலம் ரிலையன்ஸ் பங்குகள் வரலாறு காணாத உச்சத்திற்கு சென்று முகேஷ் அம்பானியின் சொத்து மதிப்பு அதிகப்படியாக 2020 $88.4 பில்லியன் வரையில் உயர்ந்தது. இதனால் உலக பணக்காரர்கள் பட்டியலில் 4வது இடத்திற்கு வந்தார் முகேஷ் அம்பானி. ஆனால் தற்போது நிலைமை வேறாக இருக்கிறது. 2020 முடியும் நேரத்தில் டாப் 10 பட்டியலில் இருந்த முகேஷ் அம்பானி, அதுவும் ஒரே இந்தியர், தற்போது வெளியேற்றப்பட்டிருக்கிறார். முகேஷ் அம்பானி உலக பணக்காரர்கள் பட்டியலில் 4வது இடத்திற்கு முன்னேறியதற்கும் தற்போது டாப் 10 பட்டியலிலிருந்து வெளியேற்றப்பட்டதற்கும் ஒரே ஒரு காரணம்தான் இருக்கிறது என கூறப்படுகிறது. முகேஷ் அம்பானி தனது ரீட்டைல் வர்த்தகத்தை விரிவாக்கம் செய்ய ஃபியூச்சர் குரூப் நிறுவனத்தை சுமார் 74,713 கோடி ரூபாய்க்கு கைப்பற்ற ஒப்பந்தம் செய்தார். இந்த ஒப்பந்தத்திற்கு பின்புதான் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பங்குகள் 2,309 ரூபாய் வரை உயர்ந்தது. ஆனால் அமேசான் ரிலையன்ஸ் ரீட்டைல் ஃபியூச்சர் குரூப் ஒப்பந்தத்திற்கு தடை அறிவிக்க சிங்கப்பூர் நடுவர் அமைப்பில் உத்தரவு பெற்றது. இதன் பின்பு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் சில பல வர்த்தக விரிவாக்கம் முதலீடுகள் குறித்து அறிவிப்பு வெளியிட்டும் முதலீட்டாளர்கள் மத்தியில் ரிலையன்ஸ் நம்பிக்கையை பெறவில்லை. இதன் வாயிலாக 2020 ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பங்குகள் தனது உச்ச விலையில் இருந்து சுமார் 16% வரையில் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. இதனால் முகேஷ் அம்பானியின் சொத்து மதிப்பு $88.4 பில்லியன் இருந்து $76.5 பில்லியன் வரையில் குறைந்து உலகின் டாப் 10 பணக்காரர்கள் பட்டியலிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார். தற்போது உலக பணக்காரர்கள் பட்டியலில் முதல் 3 இடத்தில் ஜெஃப் பிசோஸ், அலோன் மாஸ்க், பில்கேட்ஸ் ஆகியோர் இருக்கும் நிலையில் 9வது மற்றும் 10வது இடத்தில் ஆரக்கிள் நிறுவனத்தின் தலைவரான லாரி எலிசன் மற்றும் கூகுள் நிறுவனத்தின் நிறுவனர் செர்ஜி பிரின் ஆகியோர் இருக்கின்றனர். இதன் வாயிலாக முகேஷ் அம்பானியின் சொத்து மதிப்பு இந்த ஆண்டு 33% வளர்ச்சி அடைந்திருந்தாலும் உச்ச அளவான $88.4 பில்லியன் சொத்து மதிப்பிலிருந்து தற்போது $76.5 பில்லியன் அளவிற்கு குறைந்துள்ள நிலையில் உலக பணக்காரர்கள் பட்டியலிலிருந்து தற்போது 11வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.